மூச்சுவிட்டு அமர்ந்திருக்கும் இயக்குனர் ரவிக்குமார் அவர்களே, இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களே, அரவிந்தராஜ் அவர்களே, ஐயா இசையமைப்பாளர் தேவநாதன் ஐயா அவர்களே, தேவந்தன் ஐயா அவர்களே, அண்ணாச்சி அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜா விக்ரமன் அவர்களே, மற்றும் தயாரிப்பாளர் மற்ற கலைஞர்களே, ஆனால் நல்லே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணாம். ஏன்னா அவர் சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவாளர், வழிகாட்டி மாதிரி. அவர் ரொம்ப பீக்காக இருக்கும்போது பரதியாகிட்ட வந்து பிஆர்வா இருக்கும்பொழுதும் பாக்யராஜ் சார்ட்ட பிஆர்வா இருந்தார். அவங்களுடைய முழு படங்களுக்கு இருந்தார். அதுக்கடுத்து என் படம் மொத்தத்துக்கு அவர் தான் மக்கள் தொடர்பாளர். அவர் மக்கள் தொடர்பாளர்னு சொல்றதை விட ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ரொம்ப அதிகமாக அவர் பிடிச்சி போச்சுன்னா அதிகமாக சொல்லிடுவார். நல்ல படம், சூப்பர் படம் வந்து பசங்களாம் தான் பின்னிடுவானுங்க அப்படிலாம் சொல்லி நம்மளுக்கு விளம்பரங்களை தேடி கொடுத்து தூக்கி விட்டுருவார். அப்படி புதுசா வரங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு நெல்லை மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதே கஷ்டம். இந்த வயசுலயும் வந்து பிஆர்ஓவா வேலை செய்யற அவரை நான் பாராட்டி ஆகணும். இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். சின்ன பட்ஜெட்ல எடுத்து பெரிய வெற்றி பெற்ற டைரக்டர் நிறைய பேர். பாரதிஜா அவர்களுடைய 16 வயதுல கூட சின்ன பட்ஜெட் தான். பாரதிஜா சரி என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயோ சில நேரங்களில் அந்த கிரெயின்லாம் வர்றதுக்கு இல்லைன்னு நாங்கள் சும்மா கயிறு கட்டி அப்படி ஒரு கிரெயின் மாதிரி ட்ராலி மாதிரிலாம் மரத்துலையே ட்ராலி கிரெயினுக்கு கூட சில நேரங்களில் இல்லாததுனால சிக்கனை படுத்துறதுக்காக அப்படி கயிறு கட்டியெல்லாம் நான் சில ஷார்ட் எடுத்துருக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த படம் 16 வயதுல பேசக்கூடிய படம், விக்ரமன் படம், ரவிக்குமார் படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் அற்புதமான சின்ன படங்கள். இப்படி சின்ன படங்கள் பண்ணி வெற்றி பெற்றவர்கள் தான் ஏராளம். அதனால சின்ன படத்தை வந்து நம்ம சின்ன படம் ஏளனமா பார்க்க வேணாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு சின்ன படங்கள் இருக்கும் பொழுது போட்டிகள் கம்மி. இப்ப வந்து மீடியாக்கெல்லாம் வேறெல்லாம் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, போட்டிகள் நிறைய வந்துருச்சு. டைமென்ஷன், அதாவது சினிமால மட்டும்தான் ஒரு கலை விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்ற நிலமெல்லாம் போய் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், லேப்டாப்லேயே பார்க்கலாம், செல்லில் பார்க்கலான்ற சூழ்நிலை வந்ததுனால இப்போ போட்டி கொஞ்சம் அதிகம். அதனால முன்ன வந்து சின்ன படங்களுக்கும் இப்போ வர சின்ன படங்களுக்கும் என்ன தேவைன்னா கொஞ்சம் வியாபாரம் தெரியணும், எப்படி இது ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியணும், போட்டியில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியணும். முன்ன அந்த போட்டி கம்மி, படம் நல்லா இருக்குதுன்றான்னா எல்லாரையும் தாண்டி போயிடும். சின்ன படம் பிடிக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டம். பிடிச்சிச்சுன்னா சின்ன படம்லாம் அப்போல்லாம் பெரிய வெற்றி. அன்னக்கிளியெல்லாம் ஓப்பனிங்ல கஷ்டம், ஆனா பின்னி போயிடுச்சு பின்னாடி வர வர. ஆனா இன்னைக்கு பெரிய படங்களுக்கு தேட்டர் கிடைக்கும், சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம். என் படங்களுக்கு அன்னைக்கு வந்து உதயம், அபிராமி, அண்ணா எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் என் படத்துக்கு ஒதுக்கிடு எனக்கு. அதாவது என்னன்னா, நான் படம் நான் சின்ன படம் எடுக்கிறேன், ஆனா ரிலீஸ் போதே இப்ப பூஜையும் போதே என்ன போடுவோம்னாக்கா உதயம், அபிராமி, அண்ணா அப்படின்னு போட்டு தேதியும் போடுவேன். இந்த தேதியில் தான் இந்த தேட்டர், அந்த அளவுக்கு தேட்டர் எனக்கு கொடுப்பாங்க. நான் சத்தம் போட்டு ஒவ்வொரு தேட்டரில் 5-5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்குவேன். சின்ன படம் ஆர்டிஸ்ட் யாருன்னே இருக்காது, 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடு. 100 நாள் ஓடுதுல்ல, 100 நாளைக்கு எவ்வளோன்னு கேட்பேன் வசூல். சார் ஒரு 5 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் வரும். எங்கே சார் என்ன வரும், 10 ரூபாய் வரும், 5 ரூபாய் அட்வான்ஸ் கொடு, நான் எதுக்கு ஃபைனான்ஸுக்கு போய் உட்காரணும். முன்னாடியே கேட்டு வாங்குவேன் உதயம் தேட்டர் எங்கெல்லாம். அது என்னன்னா அந்த ஒரு அந்த காலகட்டம் நல்லா இருந்தது. இப்போ வந்து போட்டி அதிகமாக இருக்கு, படம் பண்ண வர தப்பு இல்லை. போட்டி அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் நாம் வந்து கவனம் செலுத்தணும், உழைக்கணும். அந்த உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு தடவை ரிஸ்க் எடுக்கலாம், சரி முத முத ஒரு டைரக்டர் பண்ணாரு அதனால கொஞ்சம் அதுல பணம் போட்டது முழுசா வரல, இதுல கொஞ்சம் சுமாரா போச்சு அப்படின்னு.
ரெண்டாவது படமாவது பிக்கப் பண்ணிக்கணும். பீம்சிங் சாருக்கு வந்து முத படம் ஓடல, சொட அடி அது ஐயாக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு படம் தான், அந்த ஒரு படத்திலேயே பார்த்தாரு என்னோட அது பணத்தை விட்டுட்டுமே நல்லா பண்ணிருக்கலாமேனு பீம்சிங் சார் யோசனை பண்ணி, அதுக்கப்புறம் எத்தனை சில்லு ஜூப்ளின்றீங்க, 20 சில்லு ஜூப்ளி போய் நிக்கிறேன். ஏன்னா தோல்வி முன்ன பின்ன வரலாம், அது எல்லாருக்கும் மனுஷனுக்கு சகஜி தான். ஆனா அது தோல்வியாவே இருக்கக்கூடாது, நம்ம போட்ட பணம் கொஞ்சமாவது வரணும், அப்பதான் அடுத்ததுக்கிட்ட ஒரு கடை வாங்கி அடுத்த படம் பண்ண முடியும். ஏன்னா வீட்டுல கிராமத்தில் பார்த்துருக்குறோம், சொத்து பங்கு பிரிக்கும் போது ஒரு ஆளுக்கு நிலத்தை பிரிச்சு கொடுக்கும்போது ரெண்டு மரம் ரெண்டு மாடு வந்து பெருசா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க சார், அடிச்சுக்குவான். இப்படி பங்காளியில் வந்து அண்ணனுக்கு ரெண்டு மாடு பெருசா கொடுத்துச்சு, எனக்கு இது ஒரு ரெண்டு அடி நிலத்தை கொடுத்தா கூட ஒத்துக்க மாட்டான். அப்ப 10,000-20,000 பங்காளிகளுக்கு சொத்து பிரிக்கும் போது தகராறு வருது 10,000-க்கே. ஆனா சினிமாவில் கொண்டு வந்து 8 லட்சத்தை போடுற, இது எடுக்கணும் இல்லையா? பங்காளிக்கு 10,000 விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவன் மட்டும் நான் தனியே பிறந்தானா எப்படியா விட்டு கொடுப்பா? வெட்டு குத்துல போவோம், மொத்தமே பார்த்தா 10,000 ரூபாய் பிரச்சனை தான். அப்ப 10,000 ரூபாய்ன்றது எவ்வளவு வேல்யூவானது கிராமத்துல? அக்கா தங்கச்சி கூட ஒரு நகை நட்டு விஷயத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்ணும் போது இன்னொருத்தருக்கு 10,000 அறிவா போட்டானா, ஆஹா நான் இனிமேல் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன். ஒரு 10,000 நகர்றது ரொம்ப சாதாரணம், ஆனா இந்த படம் எடுக்கிறது எவ்வளவு லட்சத்து கொண்டு வந்து போடுறோம். அப்ப இது ரத்த சிந்தனம், பல பேரோட இணைஞ்சு செய்யணும், டீமா வேலை செய்யணும். 16 வயல வெற்றி பெற்றதுன்னா வெறும் பாரதராஜாவுக்காக வெற்றது, பாரதராஜா ஒழிப்பு, இளையராஜா ஒழிப்பு, உள்ளுக்குள்ள நடிகர் கமலஹாசன், யாரு அதுல போறாருன்னு தெரியாது, அத்தனை பேரும் போட இருப்பாங்க. டீம் ஒர்க்ல ஜெயிக்கலாம். ஒரு வண்டி நிக்குது வண்டியில வெளியில, அந்த வண்டியை ஒரு ஆள் தள்ளி விட முடியலன்னா 10 பேர் சேர்ந்தா தள்ளி விட்டலாம். கூட்டு முயற்சின்னு பேர் அது. சூப்பர் கோர்ட் சவுத்து இருக்காரு, ஒரு காலத்துல ஆரம்பத்துல ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து கூட்டாதான் அந்த படம் பண்ணி ஜெயிச்சாங்க. யாரு கலைஞர் அவர்களே கூட எம்ஜிஆர் கலைஞர் எல்லாம் மேலா பிச்சர்ஸ் ஒண்ணு பண்ணி 4 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க. ஏன்னா அப்படிதான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சிட்டு பிறகு அப்புறம் தனியே போலாம், ஆத்துல தண்ணி வரும்போது எல்லாரும் கை பிடிச்சிட்டு ஒன்னா நடக்கணும். ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடும், தண்ணி இல்லாத போது எதுக்கு கை பிடிச்சி நடக்க போற? தண்ணியே இல்ல, நீமான் விழுந்துகிட்டும் போலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது சினிமாவில் இருக்கும்போது ஒரு 4 பேரை கூட்டு சேர்ந்துகிட்டு, நான் முதலீடு பண்றேன், நீ தேட்டர் புடி, நான் விளம்பரம் பண்றேன் அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்தீங்கன்னா அந்த படம் பெரிய படம் ஆயிடும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது எதுக்கு அந்த படம் எடுத்தேன்னா, நானே வந்து சில நல்ல கதைகள் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஏவிஎம்ல ஒரு கதை சொன்னேன், அந்த கதை உங்களுக்கு பிடிக்கல. தேவர் பிலிம்ஸுக்கு சொன்னேன், அந்த கதை பிடிக்கல உங்களுக்கு. இந்து பத்திரிகைக்காரர்கள் அவருக்கு சொன்ன பிடிக்கல. இராது நாம சொல்ற எனக்கு இவங்களுக்கு பிடிக்கிற கதையை சொல்றது என்கிட்ட இல்லை, இதுதான் உண்மை விஷயம். நான் முழு சினிமாக்காரன் இல்லை, கொஞ்சோண்டு ஐட்டம் வச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டேன். என்கிட்ட இருக்கிற பொருள் இந்த கடையில் உள்ளதான் இருக்கு, நீ கேட்கிற பொருள் என்கிட்ட இல்லை, அதனால என் கதையை நீங்க எடுங்க இல்லைன்னா வேணான்னு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய கம்பெனிகள்லாம் விட்டு வந்தேன், விட்டுட்டு நானே ஒரு 4-5 பேரை பிடிச்சேன். சின்ன சின்ன ஆளுங்களை 2 லட்சம் 2 லட்சம் போடுங்கட்டு ஒரு டீம், ஒரு 10 பேரை ஒன்னா சேர்த்து என் கதை எடுக்கிறன்னா நீ யார் வேணாலும் வா, நீ ரோட்ல இருக்கிற கூட வா, என் கதை தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் தெரியணும். ஒரே 2 பாடல் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணும், கச்சேரியில் எதோ ஒன்னாலும் கேட்டா பாட முடியுமா? இருக்கு 2 பாட்டை பாட்டி கை தட்டில் வந்துடணும். அப்படித்தான் நான் வந்தேன். அப்படி அந்த மாதிரி நம்ம கூட்டு முயற்சியில ஜெயிக்க முடியும் என்பது என்னுடைய வெற்றி. அதாவது நான் நிலையாக்கி மறுபடியும் ஞாபகப்படுத்துறது என்னன்னாக்கா, நாங்கள் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் போட்டு 4 பேர் 8 லட்சம் ரூபாய் போட்டு 5 பேர் வந்து 10 லட்சம் ரூபாய் போட்டு படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆர்டிஸ்ட் கொடுக்கும்போதே பாதி பணம் போயிடுச்சு. எங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது? அப்புறம் அண்ணன் இருக்காரு, அவர் தான் உண்மையிலேயே ப்ரொடியூசர், கவுண்டமணி செந்தில் நல்லா புக் பண்ணிட்டேன். அப்பதான் கரகாட்டம் ஓடி இருக்குது. அவங்களுக்கு காசு கேட்கறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் தர, ஒருத்தர் 50,000 கேட்கிறாரு. இருக்கிற காசு 5 நாளைக்கு கொடுத்துட்டா இருக்கிற காசு இருக்கு, மொத்தமே 10 லட்சம் தான், 4 பேர் 5 பேர் சேர்ந்து. இவர் அண்ணன் எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாரு, ஒரு 50 லட்சம் இருக்குமான்னு கேட்கிறாரு. 50 லட்சம் எதுக்குன்னா உனக்கு எதுக்குன்னா இவ்வளவு காசு கொடுக்குறான். ஏன் நீ பெரிய பெரிய ஆள்லாம் வந்தாங்களே, பெரிய ஆள்லாம் என் கதையை வேணான்ட்டாங்க, என் கதைக்கு வரதுதான் பெரிய ஆள் நான் முடிவு பண்ணிட்டேன் இல்லையா, இந்த கதைக்கு கூட்டு வந்திருக்கிறேன் இவங்களை. இவருக்கு தெரியும் நான் ஏவிஎம் ட்ரை பண்ணது, தேவர் ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணது, இண்டு பத்து எல்லாம் தெரியும் அவருக்கு. எல்லாத்தையும் விட்டு வந்துங்க பண்றாரு. அதுவும் பாக்கியராஜ் அசிஸ்டன்ட் என்ன நேரம் ஒண்ணு இல்லைன்னா கதை நல்லா இருக்கு ஓடிடுமே,
இந்த இவங்களை மட்டும் சேர்த்து விட்டுருங்கன்னு சொன்னேன். இவர்தான் ப்ரொடியூசர் எனக்கு உண்மையிலே. அவர் அவர் என்ன பண்ணாருன்னா, அண்ணன் நிறைய பொய் சொல்லுவார். எதுக்கு தெரியுமா? ஒருத்தனை உருவாக்குறதுக்காக. அவருக்காக பொய் சொல்ல மாட்டார். ஒருத்தனை தூக்கி போடுறதுக்காக. அவர் என்ன பண்ணாருன்னா, நீ சூட்டிங் எடுக்கும் போது கவுண்டர் பண்ணி செந்தில் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 3 நாள் தானே கொடுக்குறாரு. 3 லட்சம் கேட்குறாரு அவர். இவர் செந்தில் அண்ணன் 50 லட்சம் 50,000 கேட்குறாரு. இருக்கிறதுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஓப்பனிங்லேயே உங்களை வைக்கணும். ஏன்னா ஓப்பனிங்னா காசு கேட்பாங்களே. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஓப்பனிங் டே கவுண்டர் மணி செந்தில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பசங்களாம் கூப்பிடுங்க. கூப்பிட்டு எல்லாருக்கும் இது வைங்க. ஒரு சாப்பாடு கூப்பிடான்னு சொல்லிடுங்க. ஓ கதை சொல்லுன்னாரு. சொல்லி அதில் நல்ல காமெடி சீனாக சொல்லி இந்த 10 சீனை முதலி கெடு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் கூப்பிட்டுனார். யோ காமெடி சீன்லாம் ரசிப்பீங்களா? ரசிச்சா போதாது. நீ கை தட்டவில் வர டிஸ்ட்ரிபியூட் தலை சுற்றி விடணும். இந்த படத்தை விடக்கூடாதான்னு சொல்லணும். இவர் இப்போ இவ்வளோ டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. முதல்ல நான் அன்றைக்கி ஒரு 10 சீன் எடுக்கிறேன். எடுக்கும்போது இவர் எல்லார்ட்டையும் நல்லா தட்டுங்கப்பா. யார் எல்லாருக்கும் யார் லைட் மேன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டார். ஒவ்வொரு சீனையும் கை தட்டில் உதவி கவுண்ட் பண்ணி மேறிட்டார். ஓ இப்பயே கை தட்டுறாங்கன்னா படம் போனால் எப்படியா இருக்கும் அப்படின்றாரு. வெளியில் இவர் தான் பண்ணுறதுமா இவர் சொல்கிறாரு. ஒரு பக்கத்தில் நான் சத்தியமாக சொல்லிக்கினேன். நான் பாரதியாவில் இருந்தேன். 16 வயதுலேருந்து இருக்கிறேன். பாக்யராஜிட்டு ஃபுல் படம் இருந்தேன். விசேகருக்கு நான் வரேன்னேன். 50 கதை வச்சுருக்கிறேன். 50 சீன் வச்சு பண்ணினேன். இவர் முத படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ தள்ளி விட்றாரு. அவன் பார்க்குறாரு கவுண்டு மணி என்ன. இவன் என்ன 4 நாள் தான் கேட்டான். இவன் காசு கட்டியதுன்றானுங்க. நீ வேற சொல்கிறேன். ஆனால் கதை சூப்பர் சீன்ஸ் வச்சுருக்கானே. கரகாட்டக்காரன் அவர் தூக்கி போட்டோம். இவர் சொல்கிற செய்யலே அவர் தூக்கி போட்டோம் அப்படின்றாரு. அப்போ காசு இவன் காசு கொடுக்கணுமா இவன்கிட்ட வாங்கணுமா என்னாரு. அண்ணே நீ இந்த படம் வந்து இப்போ கூட நினச்சி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க கராராக காசில் இருந்தவங்க 2வது நாள் வரும்போது இன்னும் எத்தனை நாள் அவனுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 6-7 நாள் 6-7 நாளுக்கு 6 ரூபாய் வேணும்ல காசு இல்லை இல்லை. என்னண்ணே காசு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது. புடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே சம்பளம்லாம் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே நீங்கள் கிடச்ச வரைக்கும் எடுக்கிறேன். பங்கிலேருந்தான் விட்டுறேன். இருக்கிற சீன் மட்டும் படத்தில் வச்சுருவேன் அவளுக்கு தான் நான் சொல்கிறேன். இவர் உடனே ஒரு ட்ராமா பண்ணுறார். யோ சிலுவை சுப்ளி ஜூன்லாம் விட்டு விட்டு சீனை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு இவர்? ட்ராமா உள்ளே போய் எல்லா சீனும் எடுக்கிறேன் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் போட்டு மேற்றி விட்டு 3 நாளைக்கு 3 ரூபா தான் கொடுக்குறோம்னு பேச்சு. 10 நாள் வரைக்கும் கொடுத்துட்டார் அவருக்கு. ஆலோசிச்சு வாங்கிட்டார் அவர்கிட்ட. அதே 3 ரூபா தான் செந்தில் அண்ணன் சொல்லிட்டாரு. செந்தில்னா நீ சைலண்டா இருங்க. கவுண்டர் போர்ஷன் வந்து நல்லா இருந்தது. முதல்ல கதை கேட்கும்போது நான் சொல்லிட்டேன் செந்தில் அண்ணன் போர்ஷன் அதை தாண்டி நிக்கணும்னு சொல்லிட்டு வீசி அண்ணிட்ட. இவர் அவரு சொல்ல சம்பளம் அப்புறம் பாத்துக்கலாமா? யாரு அவங்களுக்குள்ளே இவர் பண்ற ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இவரே டைரக்டர் ஆயிருக்கலாம். என்னை காப்பாற்றி விட்டார். அதே மாதிரி எங்கிட்ட ஒரு 4 நாள் சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட் வந்தார். சார் ஏயா நான் எங்கள் ப்ரொடியூசர்ங்களாம் ஒன்றும் தெரியாதாங்க. அவங்ககிட்ட போய் சார் எங்கள் ஏயா எதுவுமே விற்கல சார், யாருமே எங்களை வந்து கேட்கல சார் இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணன் சொல்லிட்டார் டிஸ்ட்ரிபியூட் வந்தால் நீங்களாம் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். அங்கே வரும்போதே டிஸ்ட்ரிபியூட் ஏறாங்க. சரி சாப்பாடு என்னண்ணே இது எந்த ஏரியாண்ணே? அண்ணே 2 நாளாக ஒரே மூதத்துண்ணே ரேட்டு பிரச்சனை தானே நீ அப்படின்னு கிராக்கி இருக்கிற மாதிரியே பண்ணி விட்டுருவார். இந்த புரியுதுகளை பேச விட மாட்டார். பேச நான் ஓப்பன் பண்ணுவேன். இப்படியே பண்ணி பண்ணி அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கி விட்டார். எதுக்கு சொல்லணும்னா, சின்ன ஆளுங்களை தூக்கி விடுவதற்கு சென்டிமெண்ட் தான் ஆள். ஏதோ நான் பிடிச்ச மாப்பிள்ளை தான் தூக்கி விட்டார். அந்த படம் தமிழ்ல இருந்தாலும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒரிசா பெங்கால் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். எதுக்கு சொல்ல வரனா கதையை கேட்பார். அவர் நாலேஜ் உள்ளவர். கதையை கேட்டுதான் தன் மாதிரி அந்த மாதிரி இந்த பசங்களா சின்ன யூத்துங்களா வளர்த்து விடுறாரு. நான் ஒன்னே ஒன்று நான் என் அனுபவத்தில் சொல்லிக்கிறேன். நான் தயவுசெய்து வந்து நாம தனியே ஒரு காசு இருந்தா தனியே ஆட்டோவில் போகலாம். காசு கம்மியாகுதுன்றதுக்காக நடந்து போக வேணாம். ஷேர் ஆட்டோவில் போங்க. 6-5 ரூபா போட்டால் அதே ஊருக்கு போயிடலாம்ல. இன்னைக்கு நாகரிகம் எங்கே வந்திருக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருக்கு. ஏற்கப்பட்டவனும் ஒரு தாமரம் போகணும்னா 1 மணி நேரத்தில் போகலாம். எப்படி பென்ஸ் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லாத பட்டவனும் ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு போகலாம். அதை விட இல்லாத என்ன பண்ணுறது தெரியுமா? அதே ஒரு ஆட்டோவே ஷேர் ஆட்டோவில் அதே 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறான். இது மனம்தான் காரணம். கூட்டு முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். எம்ஜிஆர் போன்றவர்
மீன்ஸ் ஏதாவது கலைஞர் போனவர்களா கூட்டு முயற்சியில் தான் அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பிரைவேட் கம்பெனி அந்த காலத்தில் வேலை செய்தாங்க நேஷனல் பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள்ல ஸ்டுடியோக்கள்ல உட்கார வச்சுட்டு மாசு சம்பளம் கொடுப்பாங்க கலைஞருக்கு எம்ஜிஆர் போன்றவருக்கே அதுலேருந்து விடுதலை வர்றதுக்கு அவங்களாம் கூட்டு முயற்சியில் தான் படம் பண்ணாங்க ஆகவே தயவு செய்து சொல்றேன் நீங்க இந்த நல்ல விளம்பரம் பண்ணி தேட்டர் பிடிச்சி போட்ட காசை எடுக்கிற மாதிரி பண்ணி வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த ஊரு காசு போதும் நான் வந்து ஒரே ஒரு படம் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன் நான் முடிச்ச மாப்பிள்ளை சொந்த படம் அந்த ஒரு படம் விட்டவொடனே 75 வருஷம் என் சொந்த காசையே நான் எடுக்கல ஏன்னா டேபிள்லயே வந்து காசு வந்து விழுது சார் வச்சுங்க சார் ஏன்டா நான் வர மூழ்கி வர காசை எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஷூட்டிங் போவோம் ஒரு வெற்றி மட்டும் சினிமாவில் கொடுத்துட்டீங்கன்னா உன்னை தூக்கிட்டு போவாங்க ஒரு வெற்றி கொடுக்காத வரைக்கும் நீ தோழி மாப்பிள் தான் வெற்றி கொடுத்துட்டு மாப்பிள்ள தூக்கி தோல் வச்சு சுமந்துக்கிட்டே போவான் ஆகவே வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்கள் தயவு செய்து சொல்றேன் ஹாபிக்காக விளையாட்டுக்காக சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக படம் பண்ணாதீர்கள் பணம் போட்டா பணம் எடுக்கிறது ரவிக்குமார் மேல பெரிய மரியாதை நடத்துறீங்களா யாராவது ஒருத்தர் தூக்கத்தை நினைச்சு புரொடியூசர் தட்டி விட்டா கூட ரவிக்குமார் வந்து தான் சொந்த பணமா நினைச்சு அந்த படத்தை பண்ணுவார் அதாவது அந்த புரொடியூசர்கள் ஏன்னா என் பாட்டு படம் பண்ணார் அவர் கேட்பாரு இதுல உங்களுக்கு என்ன சார் வரும்னு கேட்டு இந்த புரொடியூசர் ஏதாவது கிடைக்குமான்னு நினைச்சு பண்ற அந்த உள்ளங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டருக்கு உண்டான ஒரு ஒரு அழகு அது அவங்களுடைய மனசாட்சி அதனால தயவு செய்து இந்த பட்ஜெட் படமா இருந்தாலும் வெற்றி பெற முடியும் ஆனா அது கூட்டு முயற்சியோட பண்ணணும் போய் நீங்களே போய் சொட்டுங்க ஆளுக்கு 10 தேர்தல் பிடிங்க அண்ணாச்சி 20 தேர்தல் பிடிக்கட்டும் நீ 10 தேர்தல் பிடிங்க டைரக்டர் 10 தேர்தல் பிடிக்கட்டும் மியூசிக் டைரக்டர் ஒரு 10 தேர்தல் பிடிக்கட்டும் உங்க குடும்பங்களாம் போய் நோட்டீஸ் ஒட்டுங்க ஒரு சொந்தக்காரன் பூரா படம் பார்க்க வைங்க ஏன்னா ஏன் 2 மாசமா தூங்கலையா என் படம் யா டைரக்டரும் புலீஸும் அவங்க எல்லாம் தூங்கக்கூடாதீங்க போய் எல்லா வேலையும் பாருங்கன்னு நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் என்னுடைய ஜெய்சங்கர் ஒரு படத்துல அண்ணன் வந்து ஜெய்சங்கர் என் படத்தை நடிச்சிருந்தார் வரவேற்றினா செலவு 10 நாள் படம் ஷூட்டிங் காலையில வச்சுட்டேன் மழை வந்துருச்சு மழை வந்த உடனே என்ன ஆச்சுன்னா டிஃபன்லாம் கொடுத்தாச்சு மழை வந்துருச்சு உடனே புலீஸ் வந்து காதை கடிக்கிறார் மழை வந்துச்சு லீவ் விட்டுருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அப்புறம் சாயங்காலம் காசு கொடுக்கணும்ல அதுக்காக புலீஸ் வந்து காதை கடிக்கிறாங்க எனக்கு என்னன்னா என்னடா அந்த பாவம் ஒரு நாள் குழப்பம் அவங்களுக்கு ஓடும்ல நானு சொந்தா என்னால எப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு யாராவது பேரு 100 பேர் 200 பேர் புழைக்கட்டும் ஏதாவது வேலை வச்சாதான் புழைப்பாங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கேமராவுன்னு அவங்க சொல்றாங்க இப்படியே விட்டுருங்க நீங்க விட்டுடலாம் அப்படின்னு ஆனா தண்ணி இருக்கு தண்ணி இல்லாம இருந்தாக்கா அந்த செட்ல வந்து ஷூட்டிங் பண்ண முடியாது உடனே ஜெய்சங்கர் அண்ணன் வந்தாரு நீங்க வந்து அவங்களுக்கு பாவம் 200 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க புரியுது பாவம் இந்த காசு இருந்தா 100 நாளைக்கு ஷூட்டிங் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க 2 நாயன் தான் ஒரே வேலை பண்ணுவோம் இது ஏதாவது தண்ணி எடுக்கலாமே அப்படின்னாரு என்ன பண்ண தெரியுமா முதல்ல பக்கெட் எடுத்து வந்து தண்ணி அவர் முன்னு மூட்டு மூட்டு ஊத்துனாங்க செட்டில் இருக்கிற தண்ணியை வலிச்சிட்டுன்னு வச்சுக்க அரை மணி நேரத்துக்கு ஷூட்டிங் பண்ணலாம் ஜெய்சங்கர் அண்ணன் எடுத்து செய்யற நீ வாங்க டைரக்டர் 2 பேர் உடனே ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூனியர் ஆர்டிஸ்ட் இந்த ஒய்க்காலர் எல்லா வேலை செஞ்சு அரை மணி நேரத்தில் தண்ணியை வடிச்சு ஷூட்டிங் நடத்தி முடிச்சோம் எதுக்கு சொல்லலாம் கூட்டு முயற்சி உங்க இது இது அவங்க படம் இல்ல டைரக்டர் படமே இல்லை பல பேர்லாம் வைக்கணும்னா படம் முடிச்சுட்டா அப்புறம் அந்த பக்கம் ப்ரொமோஷன் கூட நடிகர்லாம் வரமாட்டாங்க படம் முடிஞ்சு ஓடி காசு எடுக்கிற வரைக்கும் இது உன் படம் அத்தனை பேரும் இரவு பகல் தூங்காம இந்த படம் ஒண்ணு வந்துச்சு இந்த டாக்கை உருவாக்க வேண்டியது உங்க கடமை என்று சொல்லி வழிபடுகிறேன் வணக்கம்.